ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாஸ் அல்ஃபின். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஒரு டேங்க் மேட் வாங்கிட்டு வந்துருக்கோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபுட்டோ கோயின் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வெயில் டெயில் கபுட்டோ கோயின். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஃபின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா லாங்காக நல்லா பெருசாக இருக்கும். ஸோ நம்ம கேட்ஃபிஷோட டேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம கேட்ஃபிஷ் தான் ரெட்டெயில் கேட்ஃபிஷ்ஷு. ஸோ அதோட டேங்க்கில் பார்த்தீங்கன்னா பீகாக் பஸ் ஆட் பண்ணி வச்சிருந்தேன். பட் ஆனால் அந்த பீகாக் பஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஃபுட்டே எடுக்கலை கடைசி வரைக்கும். ஏன்னா ரொம்ப குட்டி சைஸில் வாங்கியிருந்தோம். ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வாங்கியிருந்தப்போ. ஸோ அது வந்து ஃபுட்டு எடுக்க முடியாமல் அது பார்த்திங்கன்னா இறந்துருச்சு. ஸோ ரெண்டு பீஸுமே இறந்துச்சு, அடுத்தடுத்த நாளில் இறந்துருச்சு. ஒரு 2-3 டேஸ் தான் சர்வே பண்ண முடிஞ்சு, சாப்பிடாமையே இருந்து இறந்து போச்சு. என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், வேஸ்ட்டு, காப்பாற்ற முடியல. ஸோ அதனால் வந்து டேங்க்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரொம்ப எம்ட்டியாக இருந்துச்சு. ஸோ எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த கேட்ஃபிஷ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே தூங்கிட்டே தான் இருக்கும். ஸோ பகல் டைமில் ஃபுல்லாக தூங்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் சரி ஓகே, வேறு ஏதாவது நல்ல ஒரு லைவ்லியாக இருக்கணும், டேங்க் எப்போவுமே ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்றப்போ நம்ம என்ன வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ சும்மா அப்படியே குளத்தூருக்கு போயிருந்தோம். இன்றைக்கி போயிருந்தப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் ஃபிஷில் இதை பார்த்துருந்தேன். ஸோ இது பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த வெயில் டெயில் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நார்மலில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே யூஸ்வலாக இருக்கும். பட் இந்த வெயில் டெயில்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது வெயில் டெயிலுன்றது நம்ம ஊர் பேர். பட் எக்ஸாக்டாக இதோட நேம் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை தான் சொல்லுவாங்க, பட்டர்ஃப்ளை டெயில் அப்படின்வாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கிறதுனால என்னன்னு தெரியல, பட்டர்ஃப்ளை கபுட்டோ கோயின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம ஊரில் இதுக்கு பேர் வந்து வெயில் டெயில் கபுட்டோ கோய், அவ்வளோதான். ஸோ இதை நம்ம இப்போ டேங்க்கில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இது ஒரு பேக்கெட் ஃபிஷ் தான், பேக்கெட் ஃபிஷ் தான் வாங்கியிருந்தேன். ஸோ கோய் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாப் வியூலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த வெயில் டெயில் கோயின்றது ஓகே, ஓரளவுக்கு டாப் வியூலேருந்தும் கிளாஸ் டேங்க்கில் பார்க்குறதுக்கும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா டெயில் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் அதனால தான் இதை வாங்கியிருக்கேன். ஸோ வாங்க இதை டேங்க்கில் ஆட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். ஸோ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்கில் வந்து ஒரு கவனிக்கவே இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா ஒரே ஒரு கேட்ஃபிஷ், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் போயிட்டு எப்போ பார்த்தாலுமே தூங்கிக்கிட்டே இருக்கிறது. ஒரு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock மேலே பார்த்தீங்கன்னா இவனுடைய சேட்டை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது வந்து அங்கேயுமே ஸ்விம் பண்ணிகிட்டு இருப்பான். மற்ற நேரம் அது அப்புறம் ஃபுட்டை நான் கொண்டு போய் போட்டேன், ஹேண்ட் ஃபீட் பண்ணால் கூட இப்போலாம் சாப்பிட்றான். அதெல்லாம் ஓகே. மற்றபடி பார்த்தீங்கன்னா டேங்க்கே பார்த்தீங்கன்னா அப்படியே வெறும் இருக்கும், அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும்னு இருக்கும். ஸோ வந்து நான் பீட்டாலே கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்கை சுத்தமாக கண்டுக்கிறதே இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அதனால் சரி ஓகே, இனிமேல் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது இதுங்களை, இதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு கோய் வாங்கியிருக்கிறேன். ஸோ பார்க்கலாம் இது எப்படி நம்ம கூட அமைது, எப்படி உங்க கூட நம்ம கூட இதுக்குன்றத பார்க்கலாம். ஆக்சுவலாக கோயை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த ஒரு மீனையுமே போய் டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகே, அதனுடைய வாய்க்குள்ளே போகாத எந்த ஒரு மீனையுமே இது டிஸ்டர்ப் பண்ணாது. ரொம்ப குட்டி மீனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சாப்பிடும். ஈவன் கோல்டு ஃபிஷ்ஷு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அதோட குட்டியை சாப்பிட்றோம் பார்த்தீங்களா. அது காரணம் வந்து எல்லா மீனுமே வந்து கார்னிவோரஸ் தான், எல்லா மீனுமே வந்து ஆம்னிவோரஸ், கார்னிவோரஸ்னு சொல்ல முடியாது, ஆம்னிவோரஸ். வெஜிடபிள் மேட்டரும் சாப்பிட்ற மீன் இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட குட்டிங்களை சாப்பிட்றதும் இருக்கும். பட் ஆனால் ஒரு சில மீன், இந்த கேட்ஃபிஷ் மாதிரி வெரைட்டிலாம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் மேட்டர்லாம் சாப்பிடாது, ஒன்லி நான்வெஜ் தான் சாப்பிடும். ஸோ இதெல்லாம் வந்து பக்கா கார்னிவோர். ஸோ இதனால் வந்து என்னுடைய கேட்ஃபிஷுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. பட் ஆனால் கேட்ஃபிஷ் வளர்ந்துச்சுன்னா நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லலாம் காட்டுறாங்க, கோய் பண்ணில் வந்து ரெட்டெயில் கேட்ஃபிஷ் வளர்க்குறாங்க. பட் ஆனால் வந்து அந்த கோயிலெலாம் வந்து அதுக்கேற்ற சைஸில் இருக்கும். மேபி நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா சைஸ் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த கோய் வந்து கபுட்டோ கோய் வந்து நல்லா பெருசாகவே இருக்குது. ஸோ கேட்ஃபிஷை கம்பேர் பண்ணும்போது அது நல்லா பெருசாகவே இருக்குது. ஸோ பார்க்கலாம் இது எப்படி செட் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது செட்டில் ஆனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்க வீடியோஸ்லாம் நான் தனியாக போடுறேங்க. இஸ் கபுட்டோ கோயினா என்ன, பட்டர்ஃப்ளை கோயினா என்ன, ஏன் அதுக்கு வெயில் டெயில்னு கூப்பிடுறோம் அப்படின்றது எல்லாமே நான் போடுறேன். அது கொஞ்சம் செட்டில் ஆகணும், அதுக்கான டைம் நம்ம கொடுத்துட்டு நம்ம பொறுமையாக பார்க்கலாம் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹாவ் அ நைஸ் டே.